வெல்கம் டு சமூகம் அறிவம் திஸ் இஸ் அவிந்த் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேஷனல் அப்பரண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமெலாம் யாருக்கு பொருந்தும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கும் டிப்ளோமாவில் கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்னென்னா இப்போ இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டாங்க அவங்களோட கோர் ஏரியாவுக்கு அவங்க போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கில் ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து ஒன் இயர் அப்பரண்டீஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்கோரோட ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டாக இருக்கணும் இல்லை டிப்ளமோவில் கிராஜுவேட்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லை டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா படிச்சு முடிச்சதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு வருஷத்துக்கு மேலே தாண்டிச்சு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்க முடியாது அதாவது கிராஜுவேஷனுக்கு அப்புறம் சரிங்களா கிராஜுவேஷனுக்கு அப்புறம் மூணு வருஷம் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலேஜ் நீங்கள் முடிச்சு ஒன் இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எங்கேயாவது இருந்துச்சுனாலும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ண முடியாது நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இந்த இதுக்கு அடுத்து இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்ரண்ட்டிஸ் ட்ரைனிங் எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கம்பனில இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்பெனியில இருக்கும் இல்லை அப்படி இல்லைனா உங்களுக்கு பப்ளிக் செக்டர் இல்லை ப்ரைவேட் செக்டரில் கூட நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் உங்களுக்கு பிரைவேட் செக்டர்லேயும் வேலை இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அமௌண்ட் வந்து அதாவது ஒரு ஸ்டைபன் மாதிரி கொடுப்பாங்க நீ இந்த அப்பரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு கவர்மெண்ட்லேருந்து இருந்து அது மட்டும் இல்லாமல் அந்த எவ்வளவு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க சப்போஸ் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சம்பளம் சம்மளம் வாங்குறீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க மிச்சம் ஐயாயிரம் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க இது எங்கே அந்த ஜாப் கார் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க எம்ஹெச்ஆர் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஜாப் ஃபார்ஸ் எங்கேலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அங்கே போய் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அப்ரண்ட்டிஸ் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி தான் செப்பரேட்டாக வெப்சிட்லேயே தனியாக கொடுப்பாங்க அதே மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே நீங்கள் அப்ரண்ட்டிஸ் ட்ரைனிங் பண்ண போனிங்கன்னா அதுக்கும் தனியாக வந்து ஒரு வெப்சைட்லேயே கொடுப்பாங்க இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு அடிச்சாலே வந்துடும் வெப்சைட்டில் அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க எம்ஹெச்ஆர்டி என்ஏடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இனில் அதுக்குள்ளே போயிட்டு கிளிக் என்ரோல் இருக்கும் என்ட்ரோல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சு மூணு வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டெமோக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வெப்சைட்டை கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் எம் ஹச்ஆர்டி என்ஏடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க வெபேஜ் வரும் இந்த ஃபஸ்ட் ஃபுல்லோ இல்லை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டேரெக்டாக க்ளிக் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை என்ரோல் கொடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் என்ரோல் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி செக்குங்கிற மாதிரி கேட்கும் அதாவது இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தகுதி இருக்கலாங்கிற மாதிரி கேட்கும் ஃபஸ்ட்டு நான் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் அடுத்து இப்படி ஓப்பன் ஆகும் அடுத்து இதை கிளிக் பண்ணுங்கள் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க தமிழ்நாடு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் முடிச்சிங்கன்னா இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா காலேஜ்னு கேட்கும் கம்ப்ளீட் ஆனால் கம்ப்ளீட்டானு கொடுங்க உங்களுக்கு அரியர் இருக்கா என்னன்னு கேட்கும் இல்லை நீங்கள் அரியர் இல்லாமல் கிராஜுவேஷன் முடிச்சிட்டிங்கன்னா கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் கொடுங்க இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இல்லை டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் கொடுங்க எந்த வருஷம் கேட்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி மோட்டில் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும் ரெகுலராக இல்லை பார்ட் டைமாக இல்லை டிஸ்டன்ஸான்னு கேட்கும் ரெகுலரில் பிடிச்சிங்கன்னா ரெகுலர்னு கொடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் வந்து ஒரு சாண்ட்விச் ஸ்டூடெண்ட்டானு கேட்கும் இல்லை அதாவது நீங்கள் ஒரு சாண்ட்விச் ஸ்டூடண்ட்டாக இருந்தால் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது மற்ற எல்லோரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்படின்னு நீங்கள் எதையும் ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களான்னு கேட்குது இல்லை அப்படின்னோ வந்து கொடுத்துருங்க அடுத்து வந்து உங்களுக்கு எதாவது எக்ஸ்போர் எக்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டூ இயருக்கு மேலே இருக்கான்னு கேட்குது அதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டுக்கு நோய் கொடுத்ததுக்கப்புறம் கங்கராஜ் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலான்னு வரும் அடுத்து என்னென்ன நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணுன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையானு கீழே அவுட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கேட்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டூ த்ரீ ஃபோர் காலம்னு ஃபில் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்